உலகத்தில் கிடைப்பாரா இந்த மாதிரி ஒரு மனிதன்? உலகத்தில் கிடைப்பாரா? நாட்டு மக்கள் கூட அவரை புரிஞ்சுக்கல. இந்த மீம்ஸ் போட்டானுங்கள படுபாவீங்க. இனிமேல் என்னடா பண்ண போறீங்க? யாரை வச்சுனா மீம்ஸ் போட போறீங்க? ஒரு நல்ல மனுஷனை எப்படி பாடுபடுத்தி அவரை கஷ்டப்படுத்தி அவரை இன்னைக்கு நல்லா பண்ணிட்டீங்களா? அதனால எவ்வளோ சமாளிச்சிங்க? அந்த பணத்தை வச்சு நீங்கள் வச்சுப்பீங்களா? நாட்டு என் மக்கள் தங்க தட்டில் தாளாட்டுவான்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு இருக்காங்கடா. எவ்வளோ நல்லது பண்ண நினச்சார்ற அவரு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா? அப்படி இந்த நாட்டு மக்கள் கூட அவரை புரிஞ்சிக்கல. எதிர்கட்சி தலைவராக்குனாங்க. அவர் என்ன கேட்டார் சட்டசபையில்? பால் விலை ஏறிச்சு, பஸ் கட்டணம் ஏறிச்சுன்னு கேட்டார். அதுக்கு வந்து அவர் சதி பண்ணி அவர் இந்த மாதிரி பண்ணி லாஸ்ட்டில் அந்த மனுஷனை இல்லாமல் பண்ணிட்டாங்கல்ல. எவ்வளோ நல்ல மனுஷன் அவர். நல்லா இருப்பீங்களாடா எல்லாரும். டேய், அவரால் எம்எல்ஏ ஆனால் எவனோ ஒருத்தன் ஒரு அப்பனு பிறந்தவனுக்கு அந்த பென்ஷனை வாங்காதீங்களா? எனக்கு பென்ஷன் வேணால் எழுதி கொடுத்துருப்போங்கடா. அவரால் தானே உங்களுக்கு அந்த பதவி கிடைச்சது, துரோகிங்களா? அவர் கட்சி விட்டு போன எல்லாரும் நல்லா இருப்பீங்களா? இனிமேல் நாங்கள் இனிமேல் அந்த கட்சி விட மாட்டோம். நாங்கள் ரசிகரமானது 35 வருஷமாக ரசிகரமானது இருக்கோம். நாங்கள் விட மாட்டோம். இந்த கட்சியை நிலநிறுத்துவோம். முன்னை விட நாங்கள் இன்னும் வேகமாக செய்வோம். பேர் சொல்லி கூப்பிடுவாருங்க. நாங்கெல்லாம் எப்படி இருக்க போறோம் எங்களுக்கு தெரியல.